நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 7வகுப்பு 2வது பருவம் பார்க்க போறோம். அதுல நமக்கு பாடமா செய்யுள என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கலங்கரை விளக்கம். யாருடைய பாடல் நம்ம கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கடியலூர் உருத்திரங்கண்ணன் அவருடைய பாடல் ஒன்று கொடுத்துருக்காங்க. முதல்ல அவரை பத்தின குறிப்பு சிலவற்றை பார்க்கலாம். கடியலூர் உருத்திரங்கண்ணனார் சங்ககால புலவர். அந்த கடியலூர் அப்படிங்கிறது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவர் பிறந்து வளர்ந்த ஊர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பத்துப்பாட்டில் உள்ள பெரும்பான்ற்றுப்படை, பட்டினப்பாளை ஆகிய இரண்டு நூல்களையும் நம்ம கடியலூர் உருத்திரங்கண்ணனார் தான் பாடியிருக்கிறார். சரி, இப்ப நமது பாடப்பகுதி என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, பெரும்பான்ற்றுப்படையின் ஒரு சின்ன ஒரு பாடல் அடி கொடுத்திருக்காங்க. முதல்ல நூல் குறிப்பை பார்த்துப்போம். பெரும்பான்ற்றுப்படை, இந்த பெரும்பான்ற்றுப்படையினுடைய ஆசிரியர் தான் நம்ம பார்க்கிறோம், கடியலூர் உருத்திரங்கண்ணன் அப்படின்னு. கடியலூர் உருத்திரங்கண்ணனார் யாரை பாட்டுடை தலைவனாக கொண்டு இந்த நூலை பாடியிருக்கிறார் அப்படின்னா, தொண்டைமான் இளந்திரையனை பாட்டுடை தலைவனாக கொண்டு இந்த நூல் பாடப்பட்டுள்ளது. நமக்கு அடி 346ல இருந்து 351 வரை உள்ள இந்த பாடல் அடிகளை நமக்கு சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க. அந்த வகையில சரி, இந்த பத்துப்பாட்டு நூல்கள் எல்லாம் எதில் அடக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆற்றுப்படை இலக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க கீழ் வகுப்புல கூட படிச்சிருப்பீங்க ஆற்றுப்படை. அது எப்படி பிரிக்கலாம்னா, 6 கூட்டல் படை அப்படின்னு பிரிக்கலாம். 6 அப்படின்னா வழி அப்படின்னு அர்த்தம். படை அப்படின்னு என்னது, வழிப்படுத்துதல் நெறிப்படுத்துதல் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒரு வள்ளலையோ ஒரு அரசனையோ பார்த்து பரிசில் பெற்று வந்த புலவர் என்ன பண்ணுவார்னா, எதிர்வரும் புலவரை பார்த்து இந்த மன்னன் கிட்ட போங்க, இந்த வள்ளல் கிட்ட போய் பரிசில் பெறுங்கன்னு என்ன பண்ணுவாங்க, வலியுறுத்துவது அறிவுறுத்துவது. அதுதான் என்ன பண்ணுவாங்க, ஆற்றுப்படை அப்படின்னு சொல்றாங்க. சரி, நம்ம பாடப்பகுதிக்கு வருவோம். நமக்கு என்ன பாடப்பகுதியில கொடுத்துருக்காங்க அப்படின்னா, வானம் ஊன்றிய மதலை போல ஏணி சாத்திய ஏற்றரும் சென்னி, விண்புற நிவந்த வேயாமாடத்து, இரவில் மாட்டிய இளங்கு சுடர் நெகிழி, உறவு நீர் அழுவத்து ஓடுகளம் கரையும் துறை. மீண்டும் படிக்கிறேன், கவனிங்க. வானம் ஊன்றிய மதலை போல ஏணி சாத்திய ஏற்றரும் சென்னி, விண்புற நிறந்த வேயாமாடத்து, இரவில் மாட்டிய இளங்கு சுடர் நெகிழி, உறவு நீர் அழுவத்து ஓடுகளம் கரையும் துறை. சரி, முதலடியை பார்ப்போம். வானம் ஊன்றிய மதலை போல, முதல்ல இந்த கலங்கரை விளக்கம்னா என்னன்னு பார்ப்போம். இந்த பெரிய பெரிய படகு எல்லாம் போச்சுன்னா, போயிட்டு இரவில் நேரத்தை திரும்பி வரப்ப அதன் கடற்கரை எங்க இருக்குன்னு தெரியாது இல்லையா. அதை அடையாளம் கண்டுகொள்வதற்காகத்தான் நம்முடைய பண்டைய தமிழர்கள் அமைத்த ஒரு முறை என்ன அப்படின்னா, கலங்கரை விளக்கம். களம் அப்படின்னா கப்பல்னு அர்த்தம், கரையினா கரை வந்து சேர்தல், விளக்குன்னு என்னது விளக்கம். அதாவது கடற்கரை ஓரமா அது ஒரு விளக்கு எரியும், அதுதான் கடற்கரை விளக்கம். இது பகுதி நம்ம பின்னாடியும் ஒரு சில குறிப்புகள் நமக்கு பாடப்பகுதியில் வருது, அதை பார்ப்போம். அதை பற்றிய ஒரு அழகான வர்ணனை என்ன அப்படின்னா, வானம் ஊன்றிய மதலை போல. அந்த கலங்கரை விளக்கம் எப்படி இருக்கா, வானம் இருக்கு பாத்தீங்களா, ஊன்றிய மதலை. மதலை அப்படின்னா தூண் அப்படின்னு அர்த்தம். அந்த வானம் கீழே விழாம இருக்கிறதுக்காக தாங்கி பிடிக்கிற ஒரு தாங்கு பிடி மாதிரி எப்படி இருக்குங்களா, ஒரு தூண் மாதிரி எப்படி இருக்குன்னா, இந்த கலங்கரை விளக்கம் இருக்கும். அதுதான் வானம் ஊன்றிய மதலை போல. அடுத்தடி, ஏணி சாத்திய ஏற்றருங் சென்னி. அது என்ன ஏணி சாத்திய, ஏணி வைத்து கூட ஏற முடியாத அளவுக்கு ரொம்ப உயர்ந்தது. ஏன், அப்பதான் தொலைவில் வரக்கூடியது தெரியும் இல்லையா. சென்னி அப்படின்னா தலை அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல சென்னி அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா, உச்சி. அதாவது இந்த கலங்கரை விளக்கம் பாருங்க, அதோடைய உச்சி பகுதி. ஏணி சாத்திய ஏற்றரும் சென்னி. அடுத்து, விண்புற நிவந்த வேயாமாடம். அது என்ன வேயாமாடம், வேயப்படாத மாடம், வெறும் சுண்ணச்சாந்துகளால் பூசப்பட்ட கலங்கரை விளக்கம் அப்படின்னு பொருள். அடுத்தது பாருங்க, இரவில் மாட்டிய இளங்கு சுட நெகிழி. அது என்ன இரவில் மாட்டிய அப்படின்னது, இரவு நேரத்திலே எரியக்கூடிய நெகிழி அப்படின்னா, அதாவது நெகிழின்னு நீங்க பிளாஸ்டிக் நினைப்பீங்க, அந்த நெகிழி கிடையாது, நே அதாவது இது இந்த நே நெகிழி அப்படின்னு என்னன்னா தீச்சுடர். அந்த கலங்கரை விளக்கம் இல்லையா, அதுக்கு மேலே எரியக்கூடிய தீச்சுடர் தான் என்ன பண்ணும்னா, அந்த மாலுமி கப்பல் ஓட்டி இருக்கான் பாருங்க, அவனுக்கு அடையாளம் காட்டும், கடற்கரை பகுதி இதுதான், நிலப்பகுதி இதுதான் அப்படின்னு. அதுபோல இரவில் மாட்டிய இலங்கு சுடர் நெகிழி, உறவு நீர் அழுவத்து. அழுவம் அப்படின்னா கடல் அர்த்தம், உறவு அப்படின்னா வலிமை அப்படின்னு ஒரு பொருள் சொல்லுவாங்க. அதாவது வலிமை வாங்கிய கடல் நீர், உறவு நீர் அழுவத்து ஓடுகளம் கரையும். அது என்ன ஓடுகளம், ஓடும் களம், ஓடுகின்ற களம், ஓடிய களம். இது இலக்கணத்துல வினைத்தொகைன்னு சொல்லுவாங்க இல்லையா, களம்னா கப்பல். கரையும் அப்படின்னா அழைக்கும் அப்படின்னு. இங்க எது அழைக்குது, கப்பலை
கப்பலை இங்க எது அழைக்குதுன்னா கருங்கரை விளக்கம் அழைக்குது. துறை, துறைன்னு என்னது அந்த இடம். வானம் ஊன்றிய மதலை போல ஏணி சாத்திய ஏற்றரும் சென்னி விண்புற நிவந்த வேயாமாடத்து இரவில் மாட்டிய இளங்கு சுடர் நெகிழி உறவு நீர் அழுவத்து ஓடுகளம் கரையும் துறை. இதுதான் நமக்கு பாடப்பகுதி அமைஞ்சிருக்குது. இது நம்ம உடனே சொன்ன மாதிரி இந்த பத்து பாட்டு நூல்கள் சொன்னோம் இல்லையா, எது இதெல்லாம் பத்து பாட்டு நூல்கள்? திருமுருகாற்றுப்படை, புனராற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநல்வாழை, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாளை, மலைப்படுகிறாம். இதற்கு குறித்து ஒரு சங்க பாடல்கள் நீங்க கீழே வகுப்புலயோ அல்லது ஏற்கனவே நீங்க படிச்சிருப்பீங்க, அது நம்ம பின்னாடி வகுப்பில் பார்ப்போம். இதெல்லாம் பத்து பாட்டு நூல்கள். நம்ம உடனே சொன்ன மாதிரி ஆறுனா வழி படையினது வெளிப்படுத்துதல் நெறிக்காட்டுதல் சொல்றோம் இல்லையா. சரி, இதுல பெரும்பாலும் இதுதான் கேள்விகளா வரும். சொல்லும் பொருளை மட்டும் என்னன்னு பார்ப்போம். முதல்ல நான் சொன்ன மாதிரி மதலை அப்படின்னா தூண் அப்படின்னு ஒரு விளக்கம், நெகிழி அப்படின்னா தீச்சுடர்னு பார்த்தோம், அழுவம் அப்படின்னா கடல் அப்படின்னு அர்த்தம். அழுவம் அப்படின்னு என்னது? கடல். வேயா மாடம் அப்படின்னா சாந்து பூசப்படாத மாடம். இப்ப நம்ம அந்த பால் கழிவு சொல்றோம் பாத்தீங்களா, அது அந்த காலத்துல வேயா மாடம் அப்படின்னு சொல்லுவாங்க. சென்னி அப்படின்னா உச்சின்னு அர்த்தம். உறவு நீர் அப்படின்னா கடல்னு சொல்லுவாங்க, அதாவது பெரிய பரந்த நீர்பரப்பு, பெருநீர் பரப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. கரைதல், காகம் கரைதல் சொல்றோம் பாத்தீங்கன்னா, அப்ப என்ன அர்த்தம்? காகம் அழைக்குதுன்னு சொல்றோம் பாருங்க, அந்த பொருள் தான். கரையும் அப்படின்னா அழைக்கும் அப்படின்னு அர்த்தம். அதுதான் இந்த பாடப்பகுதியில பெரும்பாலான வினாக்கள் நம்ம பார்த்துட்டோம் இந்த அடிப்படையில. சரி, அடுத்தது அடுத்த செய்யுள் என்ன அப்படின்னா, முழுக்க முழுக்க இந்த ஏன் எதை சார்ந்து அமையும் அப்படின்னா கப்பல், களம் சார்ந்தது அமையும். அடுத்த பாடலும் ஒரு கப்பல் குறித்த ஒரு அழகான ஒரு வர்ணனை தான். என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா பாடப்பகுதி, கவின் மிகு கப்பல். கவின் அப்படின்னா அழகுன்னு பொருள் இல்லையா, அழகு மிகுந்த கப்பல். அதாவது ஒரு கடற்கரையிலே பயணம் செய்யக்கூடிய ஒரு கப்பல் அந்த கவிஞன் எப்படி அப்படின்னா வர்ணிக்கிறான் பாருங்க. நமக்கு இந்த பாடப்பகுதியில் யாருடைய பாடல் கொடுத்துருக்காங்க அப்படின்னா மருத இளநாகனார். அவரை பற்றி குறிப்பு நாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மருத இளநாகன் சங்ககால புலவர்களில் ஒருவர், கலித்தொகையில் மருதத்தினை பாடுவதில் இவர் வல்லவர். அதனால இவர் பேரை என்ன சொல்லியிருக்காங்கன்னா மருதன் இளநாகனார். மருதத்தினை இருக்கு இல்லைங்களா, குறிஞ்சிமுல்லை மருதம் இதழ் பாடையில, அதுல அந்த மருதத்தினை சார்ந்த தனித்தொகையில முப்பது பாடல்களையும் பாடியவர் யாருன்னா இவர் தான். அதனால இவர் பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மருத இளநாகனார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, அகநானூறு நமக்கு இந்த பாடப்பகுதியில் எது கொடுத்துருக்காங்கன்னா அகநானூறு, எட்டு தொகை நூல்களும் ஒன்று. நாம் எப்படி போன இதுல பத்து பாட்டு நூல்கள் பார்த்தோமோ அதே போல இந்த பாடப்பகுதியில் இந்த எட்டு தொகை சொல்லுவோம். நட்டினை நல்ல குறுந்தொகை, ஐநூறு நூறு, ஒத்த பதிப்பு, பத்து ஓங்கு பதிப்பாடல், கட்டறிந்தாறு எத்தும் கலியோடு, அகம் புறம் என்று இத்திரத்தை எட்டு தொகை ஒரு பழம்பெரும் சங்கலக்கிய பாடல் பார்த்துப்போம் இல்லையா, அதுல ஒரு நூல் தான் அகநானூறு. இந்த அகநானூறுக்கு இன்னொரு பெயர் என்ன அப்படின்னா நெடுந்தொகை. நமக்கு பாடப்பகுதியில அகநானூறு பாடல் தான் கொடுத்துருக்குறாங்க. சரி, பாடல் என்னன்னு பார்ப்போம். நான் பாடலை படிக்கிறேன், கவனிங்க. உலகிழந்த அண்ண உருகெழு வங்கம் புலவுதிரை பெருங்கடல் நீரிடை போல இரவும் எல்லையும் அசைநின்று ஆகி விரைசல் இயற்கை வங்குள் ஆட்ட கோடுயர் திணிமணல் அகந்துறை மீதான் மாட உள்ளெறி மருந்தறிந்து ஒய்ய. மீண்டும் ஒரு முறை பிடிக்கிறேன், கவனிங்க. உலகு கிளர்ந்தன்ன உருகெழு வங்கம், அது என்ன உலகு கிளர்ந்த அண்ண? இந்த அண்ணங்கிறது நம்ம என்ன எடுத்துக்கணும்னா உவம உருகு. இந்த போலன்னு சொல்றோம் பாத்தீங்களா அதே பொருள் தான். இந்த இடத்துல நம்ம என்ன எடுத்துக்கணும் அண்ணன் அப்படிங்கறது போலங்கிற ஓம உருகு, அதே போல ஒரு ஓம உருகு. இப்ப முதலடி படிக்கணும் பாருங்க, உலகு கிளர்ந்து அண்ணன், ஒரு உலகமே பெயர்ந்து நடப்பது போல அந்த பெரும் கப்பல் எங்க இருக்குதான், அப்படியே கடற்கரையில ஆடிட்டு இருக்கிறான். அதான் உலகு பெயர்ந்த அண்ணன். உருகெழு வங்கம், உரு அப்படின்னா அழகான மிகுந்த சிற்ப வேலைப்பாடுகள் மிகுந்த, வங்கம் அப்படின்னா கப்பல் அப்படின்னு அர்த்தம். சரி, அடுத்த அடி பாருங்க, புலவு திரை பெருங்கடல் நீரிடை போல. அது என்ன புலவு திரை? புலவு அப்படின்னா புலால் நாற்றம். இந்த கடற்கரையில வாழ்கிற சீவராசிகள் இருக்கு இல்லைங்களா, சின்ன சின்ன உயிரினங்கள் எல்லாமே அதனுடைய அதனால எப்படி இருக்கும் அந்த இடம் அப்படின்னா சற்று புலால் நாற்றம் மிகுந்து இருக்கும். அதுதான் புலவர் என்ன பண்றாரு இவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க, புலவு திரை, திரைனா அலை, புலவு நாற்றம் வீசுகின்ற அலை கொண்ட கடல் அப்படின்னு அர்த்தம். பெருங்கடல், அந்த கடல்ல இந்த படகு எப்படி வருதான் பெரும் கப்பல், நீரிடை போல நீரை பிளந்து கொண்டு செல்வது போல, இரவும் எல்லையும் அசவின்று ஆகி. இரவுனா நமக்கு தெரியும் இரவு நேரம், அது என்ன எல்லை? அதை சொல்ல எப்படி பார்க்கணும்னா எல்
அப்படின்னு பார்க்கணும். எல் அப்படின்னா பகல் பொழுதுன்னு அர்த்தம். அதாவது இரவிலும் பகலிலும் சிறிதும் ஓய்வில்லாமல் அசைவின்றாகி, எது சிறிதும் ஓய்வில்லாமல் என்ன பண்ணுதான் அந்த படகு செயல்பட்டு கொண்டுகிட்டே இருக்குதான். காற்றிலே இரவிலும் சரி பகலிலும் சரி ஓய்வை அறியாமல் காற்றின் மூலம் அசைந்து கொண்டே இருக்கிறது. அடுத்து விரைசலல் இயற்கை வங்கூல் ஆட்ட, வங்கூல் என்னங்க, வங்கூல் அப்படிங்கிறது காற்று, இரவிலும் பகலிலும் வீசக்கூடிய காற்று கப்பலை ஓய்வில்லாமல் அசைத்து கொண்டு இருக்க. கோடுயர் திணிமணல், கோடுயர் உயர்ந்த திணிமணல் மணல் திட்டுகளின் மேல் அகன்ற துறை நீகான், இதுதான் ரொம்ப முக்கியம். நீகான், நீகான் அப்படின்னா மாலுமின் அர்த்தம். கப்பல் ஓட்டார் இல்லைங்களா, மாளிகை அந்த படகை செலுத்துபவன் நீகான். அவன் என்ன பண்றானா, மாட ஒல்லெறி, எரிநது நெருப்பு, தூரத்திலே கடற்கரையிலே எரியக்கூடிய அந்த நெருப்பை பார்த்து அறிந்து ஒய்ய, ஓ கடற்கரை பகுதி இந்த பக்கம் தான் இருந்து, அறிந்து ஒய்ய படகை அந்த பக்கம் செலுத்தி கொண்டிருக்கிறான். அதான் நமக்கு இந்த பாடப்பகுதியில கொடுத்திருக்கிறாங்க. அடுத்து இந்த பாடப்பகுதிக்கு உண்டான சொல்லும் பொருளை மட்டும் நான் சொல்லிடுறேன், அப்படியே கொஞ்சம் கவனிங்க. முதலே சொன்ன மாதிரி உரு அப்படின்னா அழகு அப்படின்னு அர்த்தம். போல அப்படின்னா சொன்ன இல்லைங்களா, கடலை பிளந்து கொண்டு அந்த கப்பல் செல்வது போல. வங்குள் அப்படின்னா காற்று அப்படின்னு அர்த்தம். நீகான் அப்படின்னா முதலே பார்த்தோம் இல்லைங்களா, மாலுமே கப்பலை செலுத்துபவன். வங்கம் அப்படின்னா கப்பல்னு அர்த்தம். எல் அப்படின்னா பகல் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. கோடுயர் அப்படின்னா உயர்ந்த கரை உயர்ந்த. உள் எரி அப்படின்னு என்னது, எரிந்தானது நெருப்பு, நெருப்பு எரியக்கூடிய கலங்கரை விளக்கம். இதுதான் இதற்குண்டான சொல்லும் பொருளும். சரி அடுத்த பாடம் ஒரு உரைநடை. இந்த பகுதியில் நமக்கு என்ன உரைநடையா கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தமிழரின் கப்பல் கலை. தமிழர்கள் கப்பல் ஓட்டுவதிலும் மட்டும் சிறந்தவர்கள் அல்ல, கப்பலை கட்டுவதிலும் சிறந்தவர்கள். அதை பற்றி ஒரு பாடப்பகுதி தான் நம்ம பார்க்க போறோம். தமிழில் நமக்கு கிடைக்கக்கூடிய மிக பழமையான இலக்கண நூல் என்னன்னு பார்த்தோம்னா தொல்காப்பியம். அந்த தொல்காப்பியத்திலே ஒரு அழகான ஒரு கூற்று ஒன்று வரும், முன்னீர் வழக்கம் மகடுவோடு இல்லை. அது என்ன முன்னீர், முன்னீர்னா கடல் அர்த்தம். மகடு அப்படின்னா பெண், ஆடு அப்படின்னா ஆண், மகடு அப்படின்னா பெண் இல்லையா. அப்ப தொல்காப்பியர் என்ன சொல்ல வர்றாரு, முன்னீர் வழக்கம் மகடுவோடு இல்லைன்னா கடல் கடந்து பயணித்தல் வாணிகம் செய்தல் பெண்களுக்கு கிடையாது. அது ஏன் நம்ம இந்த இடத்துல பதிவு பண்றோம் அப்படின்னா, அந்த முன்னீர் அப்படிங்கிற வார்த்தையாக இப்ப நமக்கு வினாவிட்டை கூட கேட்கலாம், முன்னீர் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கூட கேட்கலாம். அதனால முன்னீர் அப்படின்னா கடல், இது எந்த எந்த நூல்ல வருது அப்படின்னா தொல்காப்பியம், இதை மறந்துடாதீங்க. அடுத்து சரி வேற எந்தெந்த நூல்கள்லாம் கடல் பற்றிய கலங்களை பற்றிய குறிப்புகள் இருக்கு அப்படின்னா, திருக்குறள்லயே இருக்குது. கலடோடா கால்வால் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து. அதாவது தேர் சக்கரம் இருக்கக்கூடிய அந்த அந்த சக்கரம் எப்படி இருக்குன்னா மிகுந்த வலிமையா இருக்கும், அது கடல்ல ஓடாது. கடலிலே பயணிக்கக்கூடிய நாவாய் அந்த பெரிய படகு தெருவில் ஓடாது அப்படிங்கிறதுக்காக சொல்றாரு. எதுக்காக சொல்றாருன்னா, யார் யார் எந்தெந்த செயலை செய்ய முடியுமோ அந்த செயலை மட்டும் தான் செய்ய முடியும் அப்படிங்கிற ஓமைக்காக சொல்லுவாரு. திருக்குறள்ல களம் பற்றிய ஒரு குறிப்பு நமக்கு இருக்குது. அடுத்து அகனானூர்ல பாருங்க, போன முறை பார்த்தோம் இல்லையா, அந்த உலகு கலந்த உருகழு அங்கம், இந்த பாடநடையை கொடுத்து கூட இது எந்த நூலில் இடம்பெறுகிறது அப்படின்னு கீழே நான் ஆப்ஷன் கொடுத்து கேட்கலாம். இது அகனானூரில் வரக்கூடிய திருக்குறள்ல களம் பற்றிய குறிப்பு வருது, அகனானூர்ல களம் பற்றிய குறிப்பு வருது. அடுத்தது பதிற்று பத்து, புறம் சார்ந்த நூல் இருக்கீங்க பதித்து பத்து, அதுல என்ன பாடலடி நமக்கு பாடப்படுதல கொடுத்துருக்காங்கன்னா, அருங்கலம் தரிய நீர்மிசை நிவக்கும் பெருங்கலி வங்கம். பாருங்க இந்த வங்கம் சொல்லு போன சொல்லையும் வருது, இந்த சொல்லையும் வருது பாத்தீங்களா. வங்கம்னா என்னது, படகு. இந்த சொல்ல கொடுத்து கூட என்ன பொருள் என்பதை கேட்கலாம். இது எந்த அடி எந்த நூல்ல வருது அப்படின்னா பதிற்று பத்து அந்த அடியில வருது. சரி அடுத்த கூடுதலா ஒரு செய்தி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நியூசிலாந்துல பாத்தீங்கன்னா வெலிங்ஸ்டன் அப்படின்னு ஒரு மியூசியம், அதாவது ஒரு அருங்காட்சியகத்துல பண்டைய தமிழர்கள் பயணம் செய்த கப்பலில் இருந்து கிடைக்கப்பெற்ற ஒரு அரிய மணி, பெல் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த மணி எங்க வச்சிருக்காங்கன்னா அந்த நியூசிலாந்துல வெலிங்ஸ்டன் அந்த அருங்காட்சியகத்தில் வச்சிருக்காங்க. இது யாருக்கு புகழ்னா நம்முடைய தமிழர்களுக்கு. ஏன்னா பண்டைய காலத்துல என்ன பண்ணிருக்காங்க, நம்மளு அந்த அளவுக்கு கடற்பயணம் மேற்கொண்டிருக்கிறான், கப்பல் கட்டுவதிலும் சிறந்தவனாக இருந்திருக்கலாம். இதை கூட வினாவாக கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து அதே போல சரி இந்த நம்ம படிச்சிருப்போம் ஞாபகம் இருக்குங்களா, அந்த கட்டுமரம் அப்படின்னு சொல்லியிருப்போம், ஒரு நான்கு மரங்களை ஒன்றாக சேர்த்து
அது என்ன பண்ணுவாங்க, ஒரு சின்ன ஒரு படகு போல் அமைத்து இந்த கட்டு மரம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, நான்கு மரங்களை ஒன்றாக சேர்த்து அமைப்பது கட்டு மரம். சரி, அடுத்ததாக இந்த தோணி அப்படின்னு, எதுக்கு இந்த தோணின்னு ஒரு பெயர் காரணம் வந்தது அப்படின்னா, மரத்தினுடைய உட்பகுதி இருக்கு பாருங்க, மரம் இருக்கும், அது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மரத்தினுடைய உட்பகுதியை மட்டும் அந்த கரெக்டான ஒரு அந்த சரியான வடிவமைப்புக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா அழகா அதை ஆழமா பறிச்சிருவாங்க, தோண்டுதல். அதனாலதான் அந்த இடத்துக்கு என்ன பேர் வந்துருச்சு, அந்த இதுக்கு பேரு கப்பலுக்கு பேர் என்னன்னா தோணி. நான்கு மரங்களை சேர்த்து கட்டுவதால் கட்டுமரம், மரத்தை தோண்டுவதால் தோணி, இது ஒரு பெயர் காரணம். இதை வினாவாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். சரி, வேற என்னென்ன பெயர்கள்லாம் இருக்குது களத்துக்கு, தோணி, ஓடம், படகு, புனை, மிதவை, தெப்பம், இதெல்லாமே படகுக்கான வேறு பெயர்கள். இதெல்லாம் எங்க பயன்படுத்தலாம் அப்படின்னா சின்ன சின்ன நீர்நிலைகள் இருக்கிறது அங்க பயன்படுத்தலாம். பெரிய பெரிய கடல்கள் இருக்கு பாருங்க, அங்க எந்த மாதிரி வாகனங்கள் பயன்படும் அப்படின்னா களம், வங்கம், நாவாய் முதலிய கப்பல்கள்லாம் அந்த பெயரில் அழைக்கப்படுகிறது. அதாவது சிற்றோடை, பெரிய பெரிய ஓடை இருக்குது பாருங்க, அதாவது ஆறு, கடல், இதற்கு தகுந்த மாதிரி தமிழ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பெயர்களை பிரித்து பொருள் வைத்து அமைத்து பார்த்திருக்கிறான். அடுத்ததாக ராஜராஜ சோழனும் சரி, ராஜேந்திர சோழனும் கூட தன்னுடைய படையில் கப்பல் படையை ஒன்றாக வைத்து அரசாட்சி செய்துள்ளனர் என்கின்ற குறிப்பும் நமக்கு கிடைக்குது. இதை கூட வினையாக கேட்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து இந்த பெரிய பெரிய கப்பல்ல பாத்தீங்கன்னா அழகுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சிற்பங்கள்லாம் செதுக்குவாங்க இல்லைங்களா, ஒரு யானை மாதிரியோ, ஒரு குதிரை மாதிரியோ, ஒரு அழகான ஒரு மயில் போன்ற, அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா கண் அடை, கண் அடை அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. இதை வினாவாக கேட்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தப்போ அந்த கப்பலுடைய முகப்பு இருக்கு பாத்தீங்களா, அந்த முகப்பினுடைய ஒரு பெண் மாதிரி ஒரு தோற்றம் இருக்கலாம், ஒரு மயில் மாதிரி ஒரு தோற்றம் இருக்கலாம், அல்லது ஒரு குதிரை மாதிரி ஒரு முக தோற்றம் கொண்டது, அல்லது ஒரு யானை மாதிரி ஒரு முகம் தோற்றம் கொண்டது. இதை என்ன சொல்றாங்க அப்படின்னா, யானை மாதிரி ஒரு தோற்றமுடைய கப்பலுடைய முதல் பகுதி இருந்ததுன்னா பரி கரிமுக அம்பி அப்படின்னு சொல்றாங்க, அதாவது கரிமுக அம்பி அப்படின்னு சொல்றாங்க. இதே ஒரு குதிரையினுடைய தோற்றம் போல் அதனுடைய கப்பலுடைய முகப்பு பகுதி இருந்ததுன்னா பரிமுக அம்பி அப்படிங்கிற பெயர்களையும் அழைக்கப்படுகிறது. இதை கூட வினாவாக கேட்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது வாக்கர் அப்படின்னு ஒரு அறிஞர் என்ன சொல்றாரு பாருங்க, உண்மையிலே ரொம்ப பெருமையா இருக்கு. அந்த வாக்கர் அப்படிங்கிற அறிஞர் என்ன சொல்றாருன்னா, ஆங்கிலேயர் கட்டிய கப்பல்களை 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கட்டாயம் அதை நம்ம என்ன பண்ணணும், பழுது பார்க்கணும். ஆனால் தமிழர்கள் கட்டிய கப்பல்களை 50 ஆண்டுகள் ஆனாலும் பழுது பார்க்க தேவையில்லை அப்படின்னு ஒரு சான்றிதழே நமக்கு கொடுக்கிறார். அப்ப அந்த அளவுக்கு தமிழர்கள் அந்த கப்பல் கட்டுவதிலும் அதை இயக்குவதிலும் சிறந்தவர்களாக இருந்திருக்கிறார். சரி, இந்த கப்பலை கட்டுவதற்கு என்னென்ன பொருட்கள் எல்லாம் பயன்படுத்திருக்காங்க அப்படின்னா, மரங்களையும் பழங்களையும் ஒன்னோரோட இணைக்கிறது பாத்தீங்கன்னா அந்த இடத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா தேங்காய் நார், பஞ்சு, இதை போட்டு கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்கன்னா சுண்ணாம்பு, சணல், இதையெல்லாம் சேர்த்து அரைச்சு என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு பசை போல ஒரு புதிய பொருட்களை தயார் செய்து பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதே போல நம்முடைய தமிழர்கள் கப்பலுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஆணி அடிக்கும் பொழுது இரும்பால் ஆணியை அந்த ஆணியை அடிக்க மாட்டாங்க, ஏன்னா துருபிடிச்சு நம்மளுடைய தண்ணிக்கு போறதுனால. அதனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா மரத்தால் செய்யப்பட்ட ஆணியை தான் பயன்படுத்தி இருக்கிறார்கள். இது வினாவாக கேட்கிற வாய்ப்பு இருக்குது. என்ன அப்படின்னா மரத்தால் செய்யப்பட்ட ஆணியினுடைய ஆணிக்கு என்ன பேர் அப்படின்னா தொகுதி என்பர். இது வினாவா எப்படி கேட்கலாம், மரத்தால் செய்யப்பட்ட ஆணிக்கு என்ன பெயர் அப்படின்னு வினாவாக கேட்கலாம். அதுக்கு பதில் என்னங்க, தொகுதி. அடுத்ததாக சரி, கப்பலுக்கு என்னென்ன உறுப்புகள்லாம் இருக்குது, நமக்கு எப்படி கை கால் முகம் மூக்குன்னு இருக்கோ அதே போல கப்பலுக்கும் உறுப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்னென்ன உறுப்புகள், எறா, பருமல், வங்கு, கூம்பு, பாய்மரம், சுக்காம், நங்கூரம். இதில் நங்கூரம் நாம கேள்விப்பட்டிருக்கோம், கப்பலை ஒரு இடத்தில் நிலையாக நிறுத்தி வைப்பதற்கு பயன்படும் கருவி இருக்கு இல்லையா, தமிழ்ல நங்கூரம், ஆங்கிலத்தில் அந்த ஆங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது நங்கூரம், அது நாம கேள்விப்பட்டிருப்போம். அடுத்ததான் நம்ம தெரிஞ்சுக்கூடிய ஒரு முக்கியமான முதன்மையான உறுப்பு என்னன்னா எறா. எறா அது என்ன எறா அப்படின்னா கப்பலினுடைய அடிமரம், இந்த படகு கப்பல் இருக்கு பாத்தீங்களா அதனுடைய அடிமரம், அதற்கு தான் என்ன பெயர் எறா. இதை வினாவாக கேட்பதற்கும் வாய்ப்பு இருக்கு, பாத்துக்குங்க. அடுத்து சமுக்கு அப்படின்னு ஒரு புதிய கருவி ஒன்று சொல்றாங்க. அது என்ன சமுக்கு, அது என்ன அப்படின்னா ஒருவேளை திசை காட்டும் கருவியாக இருக்கலாம், ஒரு அனுமானம் தான், நம்மளால தெளிவா சொல்ல முடியல. கப்பல் பயணிக்கும் பொழுது வட திசையா, தென் திசையா, வடக்கு திசையா, கிழக்கு திசையான அனுமானம் செய்வதற்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு கருவியாக இருக்கலாம். என்ன கருவி, சமுக்கு. இதை அந்த தகவல் நாம் எங்கிருந்து வாங்குறோம் அப்படின்னா கப்பல் சாத்திரம் அப்படின்னு ஒரு நூலே இருக்கு, நமக்கு ஆசிரியர் பெயர் கிடைக்கல, அந்த நூலில் இருந்தா நமக்கு இந்த தகவல் கிடைக்குது. அடுத்ததாக இந்த கப்பலை இயக்குபவன் நம்ம போன செய்தியிலே பார்த்தோம் இல்லைங்களா, அவனுக்கு என்னென்ன பெயர்லாம் இருக்குது, மாலுமி, மீகாமன், மீகான்,
கப்பலோட்டி முதலான பெயர்களும் அந்த மாலுமிக்கு இருக்குது. சரி, வேற எந்தெந்த நூல்கள்லாம் கப்பல் பற்றிய கலங்களை பற்றிய செய்திகளை பதிவு செய்திருக்குது அப்படின்னா, புறநானூறு, இது ஒரு முக்கியமான பாடலடி. இந்த பாடலடி கொடுத்து கூட என்ன நூல்னு கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நலி இரு முன்னீர் நாவாய் ஓட்டி, இந்த முன்னீர் நம்ம முதல்ல சொன்னோம், கடல் ஞாபகம் இருக்குங்களா? நலி இரு முன்னீர் நாவாய், நாவாய்னா படகு, பெரிய படகுன்னு அர்த்தம். நாவாய் ஓட்டி வழி தொழில் ஆண்ட, வழி அப்படின்னா காட்டுன்னு அர்த்தம், காற்று வீசக்கூடிய திசையை அறிந்து கலங்களை செலுத்தியவன் அப்படின்னு அர்த்தம். ஆண்ட உறவோன் மருக, இது எந்த நூல்ல இடம்பெறுது அப்படின்னா புறநானூர்ல இடம்பெறுது. ஆசிரியர்னா வெண்ணி குயத்தியார், இதை வினாவாக கேட்பதற்கு வாய்ப்புகள் மிக அதிகம். அடுத்தது பாருங்க, அது நான் முதலே போன செய்தியிலே பார்த்த ஞாபகம் இருக்குங்களா, கலங்கரை விளக்கம், கலம்னா கப்பல், கரைனா அழைத்தல் அப்படின்னு அர்த்தம், விளக்கம்னா விளக்கு, கப்பலை அழைக்கும் விளக்கு எது, கலங்கரை விளக்கம், அவ்வளவுதான். இதை கூட ஒரு வினாவாக கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே புறநானூரிலே களம் பற்றி இன்னொரு குறிப்பு என்னன்னா, களம் தந்த பொற்பரிசம் கலிந்தோணியால் கரை சேர்க்கும் தானே. மீண்டும் படிக்கிறேன் பாருங்க, களம் தந்த பொற்பரிசம் கலித்தோணியால் கரை சேர்க்கும் தானே. இந்த பாடலடியை கொடுத்து இது எந்த நூலில் இடம்பெறுகிறது அப்படின்னு கேட்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. அவ்வளவுதான் இந்த பாடத்துல வினா அடிப்படையில் நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். அடுத்ததாக அடுத்த பாடம் என்ன அப்படின்னா விரிவானம், அதாவது ஆழ்கடலின் அடியில் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. துணை பாடம் தான், இதுல பெரும்பாலும் வினாக்கள் கேட்பதற்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் நம்முடைய பாடப்பகுதியில் இதெல்லாம் வினாவாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த நீர்மூழ்கி கப்பல் அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதை பற்றி ஒரு சின்ன ஒரு கதை தான் இது. என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு கப்பல் போகுது, அந்த கப்பலை யாரு கேப்டன் மாலுமியை செயல்படுத்துறா அப்படின்னா பராகர், அவருடைய பெயர் அதுதான். இதை வினாவா கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்ததாக அவரு கூட யார் பயணம் செய்யறாங்க அப்படின்னா, திமிங்கலத்தை வேட்டையாடுவதில் வல்லவர் யார் அப்படின்னா நெட், அவரும் அந்த கப்பலில் பயணம் செய்கிறார். இதை வினாவா கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கு. திமிங்கலத்தை வேட்டையாடுவதில் வல்லவர் யார் அப்படின்னா நெட் அப்படின்னு இருக்கு. சரி, இந்த பாடப்பகுதியில் வரக்கூடிய நீர்மூழ்கி கப்பலுக்கு ஒரு பெயர் கொடுத்திருக்கிறாங்க. அந்த பெயர் என்ன அப்படின்னா நாட்டிலஸ், நாட்டிலஸ் இதுதான் இந்த பாடப்பகுதியில் வரக்கூடிய நீர்மூழ்கி கப்பல் இருக்கு இல்லையா, அதற்குண்டான பெயர். சரி, இந்த கதையை எங்கிருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா, ஜூல்ஸ் வெர்ன் அப்படிங்கிற ஒரு அறிவியல் புதினம் எழுதக்கூடிய ஆசிரியர் பேர் பாருங்க, ஜூல்ஸ் வெர்ன். இவர் எப்பேற்பட்டவர்னா அறிவியல் புனை கதைகளின் தலைமகன். இதை கட்டாயம் வினாவாக கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கு இந்த பகுதியில். அதாவது அறிவியல் புனை கதைகள் என்னது, கட்டுக்கதைகள் சொல்லுவோம் இல்லையா, அந்த அறிவியல் புனை கதைகள் எழுதக்கூடியதில் வல்லவர் யார் அப்படின்னா இந்த ஜூல்ஸ் வெர்ன். இவர் வேற என்னென்ன நூல்கள்லாம் எழுதியிருக்காரு அப்படின்னா, 80 நாள்களில் உலகை சுற்றி, பூமியத்தின் மையத்தை நோக்கி ஒரு பயணம், ஆழ்கடலின் அடியில், இந்த மூன்று நூல்கள் இவர் எழுதியிருக்கிறாரு. இவர் ஏதாவது ஒரு நூலை கொடுத்து ஆசிரியர் நமக்கு கேட்கலாம், அல்லது இவருடைய பெயர் கொடுத்து இவர் எழுதிய நூல்கள் எதுன்னு கேட்கலாம். நான் மீண்டும் ஒரு முறை படிக்கிறேன். 80 நாளில் உலகை சுற்றி, பூமியின் மையத்தை நோக்கி ஒரு பயணம், ஆழ்கடலின் அடியில். இந்த பாடப்பகுதியில இந்த வினாக்கள் மட்டும்தான் கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நன்றி.